சேர்த்து போட்டு சென்னை கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே அடிக்கடி ஸ்கூல் டேலாம் நடத்துவோம். அப்போ டொனேஷன்லாம் போய் பல இடத்துல வாங்குவோம். அப்போ நான் முதலமைச்சருடைய மகனாகவே இருந்தேன். அதனால் இவங்ககிட்ட டிக்கெட்டு கொடுத்தா, நன்கொடை சீட்டு கொடுத்தா அதிகமாக விற்று கொடுப்பான்னு எனக்கு லீவும் கொடுத்துருவாங்க. ஆக உடனே நான் புறப்பட்டு எங்கே வருவேன்னா, முதல்ல அந்த டொனேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல வர்ற இடம் இந்த சத்யா ஸ்டுடியோவுக்கு தான் வருவேன். ஷூட்டிங்கில் இருப்பார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பத்மநாபன் தான் இப்போ மேனேஜர், நல்ல ஞாபகம் இருக்குது. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப இடையில மேக்கப்போட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அழைச்சிட்டு போவார். 250 ரூபா டிக்கெட் வாங்கி வரோட, அதுதான் காஸ்ட்லி இருக்கிறதுல அப்போது. ஆக என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டவர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் ஆள், முதல் டிக்கெட்டு நான் தான் போய் வாங்குவேன். தேட்டரில் போய் கியூர் பேஸ் தெரியணும்னு. அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல கோபாலபுரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார். என்னை கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு படம் என்னிடத்துல கேட்பார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இது அப்படி எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீங்கள் லவ் சீல சூப்பராக நடிச்சிங்க, இப்படிலாம் சொல்லுவேன். நீ நடிக்கிறத பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கவலை, உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அந்த கேள்வி உனக்கு உண்டாகணும். அதனால் நீ நல்லா படி, பெரியப்பாங்கிற முறையில் சொல்கிறேன், நீ படிக்கணும் அப்படின்னு எனக்கு புத்தி பேசி சொல்லிட்டு போனார். உனது பேரே ஸ்டாலின், பேரிலேயே புரட்சி தோண்டி விடுகிறது என்று என்னை உற்சாகப்படுத்தினார். கலைஞரின் மகன் கலைஞராகத்தான் இருப்பான் என்று என்னை உச்சி முகந்து என்னை பாராட்டினார். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். இந்த விழாவில் நான் பங்கேற்க முக்கிய காரணமே இந்த கல்லூரியினுடைய மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு நான் ஒத்துக்கொண்டதற்கு காரணம், இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய தியோபிசல் சொசைட்டி, அங்கு நான் ஒவ்வொரு நாளும் மாலையில் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நடைப்பயிற்சி வாக்கிங் வருவது உண்டு. அங்கே வருகிற போது, வீட்டிலிருந்து கிளம்பி வருகிற போது, அருகாமையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டு இருக்குது, எதிர்க்க அப்போது கல்லூரி விட்டு வரக்கூடிய மாணவிகள் எல்லாம் பேருந்துக்காக காத்து கொண்டு நிற்பார்கள். ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் போறவங்க காத்துட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் போறவங்க காத்துட்டு இருப்பாங்க. என் காரை பார்த்த உடனே அவங்கள கிராஸ் பண்றப்போ அப்படியே ஒரு உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு, எழுச்சியோடு ஒரு கூக்குரல், ஒரு சத்தம். அந்த சத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ சத்தம் நினச்சிடக்கூடாது, அது உங்களுடைய பாசிட்டிவ் வைப். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எனக்கு அப்போ. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மென்டல் ஃபிட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான பாசிட்டிவ் வைப் உங்ககிட்ட இருக்கு. அதனால தான் காலேஜில் எதுன்னு ஃபங்க்ஷன்னா நானும் உற்சாகமாக கிளம்பிடுறேன். தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர்னு சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய 100 ஆண்டு விழாவில் கலந்துகிறதுல நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். இது ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வரலாற்று உண்மையை மனசாட்சிப்படி சிந்திக்கக்கூடிய யாருக்கும் இது அதிர்ச்சியாக இருக்காது. நம்முடைய மதிப்பிற்குரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமத்துவ பொது உடைமை கருத்துக்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நடித்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தார். அதுக்கு பின்னாடி காலத்தின் சூழ்நிலை கருதி காலத்தினுடைய அந்த சூறாவளி ஒரு தனி இயக்கம் அவர் கண்டார். அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது 15 ஆண்டுகள் தான்.
அந்த வகையில் பார்த்தால் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிக ஆண்டுகள், அதாவது 1952 1972 வரை திமுகவில் இயங்கி கொண்டிருந்தார். இதை அவரே சுட்டி காட்டியிருக்கிறார், பல கட்டுரைகள் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் கோவையில் இருந்தப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், நான் கோவையில் இருந்தபோது எனது இல்லத்தில் கலைஞர் அவர்களும் சிறிது காலம் இருந்தார், என்னோடு இருந்தார். அப்போது தேசிய இயக்கத்தை சார்ந்தவராக நான் இருந்தேன், அதாவது எம்ஜிஆர் சொல்கிறார் தேசிய இயக்கத்தை சார்ந்தவராக நான் இருந்தேன். ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு சுயமரியாதை கொள்கை பேசுபவராக இருந்தார். அவர் எப்படியாவது எனது கொள்கைக்கு இழுக்க நான் முயற்சித்தேன். ஆனால் இறுதியில் கலைஞர் அவர்கள் தான் வென்றார், நான் தான் திமுகவில் இணைஞ்சேன். இதுதான் வரலாறு. ஆக இன்னைக்கு திமுகவினுடைய தலைவராக கலைஞரும் திமுகவுடைய பொருளாளராக நானும் எம்ஜிஆர் சொல்கிறார் நானும் இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுப்பது யாருக்கும் வேப்பாக இருக்காது. இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கல்லூரி காலேஜ் உருவாகியிருக்குன்னா, பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் இங்கே கல்வி பெறவும் அரசினுடைய அனுமதி வழங்கி யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1996 தலைவர் கலைஞர் அவர்கள் 4வது முறையாக ஆட்சிக்கு வந்தார். அப்போதான் அம்மையார் ஜானகி அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு டெலிஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க, விஷ் பண்ணாங்க. வாழ்த்து சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க, சத்யா ஸ்டுடியோ இருக்கிற இடத்துல ஒரு காலேஜ் தொடங்கலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு ஒரு அம்மையார், நம்முடைய அம்மையார் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. உடனே தலைவர் கலைஞர் அவர்கள், நிச்சயம் அனுமதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு, உங்கள் உடல்நலம் எப்படி இருக்குது, உங்களை சந்திக்க நானே விரைவில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது சொல்லி 2 ஆச்சு. 2 அம்மையார் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர் மறைந்து விட்டார். மறைந்த செய்தி கேட்டு உடனடியாக ராமாபுரம் தோட்டத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சென்றார்கள். அஞ்சலி செலுத்திட்டு பக்கத்தில் இருந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறார். அம்மையார் ஜானகி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆக அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்துருக்குறேன். யார் அந்த கல்வி நிறுவனத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போ கேட்டிருக்கிறாங்க. ஆக அப்படி அக்கறையோடு கேட்டு உருவான கல்லூரி தான் இந்த கல்லூரி என்பதை நினைக்கும்போது நான் உள்ளபடிய பெருமைப்படுறேன். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாகுவதற்கு எல்லோரும் காரணமாக இருந்திருக்கிறீங்க, மறுக்கலை. ஆனால் அதை கடித்தல அமைத்த நேரத்தில் அதற்கு துணை நின்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று நினைக்கிற போது, அதுக்கும் நான் இங்கே வருவதற்கு முக்கிய காரணம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படத்தில் மட்டும் பார்த்தவன் இல்லைன்னா, தூரத்திலிருந்து பார்த்தவன் இல்லைன்னா, அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைச்சிருக்கு. இதே ஸ்டுடியோ, இந்த சதயா ஸ்டுடியோவுக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்போ, எங்கே சேர்த்துப்பட்டு சென்னை கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அங்கே அடிக்கடி ஸ்கூல் டேலாம் நடத்துவோம். அப்போ டொனேஷன்லாம் போய் பல இடத்துல வாங்குவோம். அப்போ நான் முதலமைச்சருடைய மகனாகவே இருந்தேன். அதனால் இவங்ககிட்ட டிக்கெட்டு கொடுத்தா, நன்கொடை சீட்டு கொடுத்தா அதிகமாக விற்று கொடுப்பான்னு எனக்கு லீவும் கொடுத்துருவாங்க ஸ்கூலில். ஆக உடனே நான் புறப்பட்டு எங்கே வருவேன்னா, முதல்ல அந்த டொனேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல வர்ற இடம் இந்த சத்யா ஸ்டுடியோவுக்கு தான் வருவேன். ஷூட்டிங்கில் இருப்பார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், பத்மநாபன் தான் அப்போ மேனேஜர், நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் தான் அதை என்னை பார்க்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப இடையில மேக்கப் போட்டு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அழைச்சிட்டு போவார், 250 ரூபா டிக்கெட் வாங்கி வர்றோம், அதுதான் காஸ்ட்லி இருக்கிறதுல அப்போது. ஆக என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டவர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். என்னுடைய பாட்டி, நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய அன்னை அஞ்சுகம் அவர்களுடைய ரொம்ப பாசமாக இருப்பார். அம்மா அம்மா என்று தான் அழைப்பார்.
அடிக்கடி கோபாலபுரத்திற்கு வருகிற போதெல்லாம் அன்போடு பேசி எல்லாரிடத்திலும் ஒரு பாசத்தோடு பழகுவார். ஒரு நாள் அவர் வந்தப்போ எனக்கு இந்த சாறு போட்டால் மரியாதை கோவரன்னு தெரியாது, நான் சாறு போட்டு அவரை சொல்லிட்டேன் ஒரு தடவை. உடனே தலைவரிடத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்டே பண்ணார், உங்கள் பிள்ளை என்னை பார்த்து சாறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் ஆள் முதல் டிக்கெட்டு நான் தான் போய் வாங்குவேன். தியேட்டரில் போய் கியூர் பேச தெரியணும்னு. அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல கோபாலபுரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார், எனக்கு கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு படம் என்னிடத்துல கேட்பார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இது அப்படி எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, நீங்கள் லவ் சீரில் சூப்பராக நடிச்சிங்க இப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். கோபாலபுரத்தில் நான் சிறுவனாக இருந்தப்போ இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பு உருவாக்கினப்போ பல கூட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன். அந்த கூட்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் அழைக்கிறப்போலாம் வந்திருக்கிறாரு. மேக்கப் போட ஷூட்டிங்கிலிருந்து அப்படியே வருவார். அதுக்கு பிறகு 1971 முரசே முழுகணும் நாடகம், இங்கே பிரசாத் உட்காந்துருக்கிறாரு, ஓமப்படி பிரசாத் தான் கூப்பிடுவோம் அவரை நாடகத்தில், ஓமப்படின்னு பேர் அவருக்கு. அதில் அவர் என்னோட நாடத்தில் நடித்த 40 தமிழ்நாடு முழுக்க 1971 தேர்தல் நடந்தப்போ அந்த நாடகம் போட்டோம். அது முதல் அரங்கேற்றம் சைதாப்பேட்டை தேரடி தேடல். யார் தலைமை? மக்கள் தலைமை, எம்ஜிஆர் அவர்கள் தலைமை. அவர் வராங்கிறதுக்காக முன்வரிசையில் அப்போ நாடகம்லாம் தெருவில் தான் போடுவோம், குட்டைகள்லாம் இல்லை, தெருவில் போட்டிருக்கிறோம். தரையில் உட்காந்துருக்காங்க மக்கள், முன் சரி இந்த மாதிரி சோஃபா செட்டை போட்டு உட்கார வச்சுக்கிறதுக்காக எம்ஜிஆருக்காக போட்டு வச்சுருக்கிறோம். அவர் வந்தார், முதல்ல அதை எடுனார், எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தரையில் உட்காந்து அந்த நாடகத்தை முழுசாக பார்த்து என்னை பாராட்டி சென்றவர் தான் நம்முடைய மக்கள் எம்ஜிஆர். நினச்சி பார்க்குறதெல்லாம் எதுக்காகனா மற்றவங்களுக்கு மறைக்கக்கூடாது அப்படின்னு அதை நினைப்போடு அந்த கீழே உட்காந்து பார்த்தேன். அதே நாடகத்தினுடைய நிறைவு விழா என்கேடி கலாமண்டபம், திருவல்லிக்கேணியில் இருக்கு, இப்போ இல்லது என்கேடி கலாமண்டபம். கலைஞருடைய தலைமையில் எம்ஜிஆர் அவருடைய முன்னிலையில் அந்த நிறைவு விழா நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்துக்கு கலைஞர் தான் எங்களுக்கெல்லாம் மோதிரம் போட்டார். எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் கொடுத்தார். அப்போ கலைஞர் அவர்கள் பக்கத்தில் எம்ஜிஆர் கிட்ட சொல்லி நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு போங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்கிறார். எம்ஜிஆர் கிட்ட கலைஞர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நீ நடிக்கிறத பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கவலை, உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அந்த கேள்வி உனக்கு உண்டாகணும், அதனால் நீ நல்லா படி, பெரியப்பாங்கிற முறையில் சொல்கிறேன், நீ படிக்கணும் அப்படின்னு எனக்கு புத்தி பேசி சொல்லிட்டு போனார். உனது பெயரே ஸ்டாலின், பெயரிலேயே புரட்சி தோன்றி விடுகிறது என்று என்னை உற்சாகப்படுத்தினார். கலைஞரின் மகன் கலைஞராகத்தான் இருப்பான் என்று என்னை உச்சி முகந்து என்னை பாராட்டினார். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். இந்த காலேஜில் இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல நான் இதை பெருமையோடு சொல்வதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாறு உங்களின் ஒருவனுங்கிற புத்தகத்தை படித்தீங்கன்னா அதில் முதல் பாகத்தில் இதை பற்றிலாம் நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். ஏதோ இதை இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல, என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை இதெல்லாம் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிறேன். ஆகவே இந்த விழாவில் கலந்துக்கிறதுல என்னுடைய கடமையாக மட்டுமல்ல உரிமையாகவே நினச்சி இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 100 விழா காணக்கூடிய ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக விளங்கியவர். எத்தனையோ தனித்திறமைகளை பெற்றிருந்தவர் அம்மையார் ஜானகி அவர்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மாணவர்களாக இருக்கக்கூடிய அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், குச்சிப்புடி, மணிப்பூரி, கதக் ஆகிய கலைகள் மட்டுமல்ல சிலம்பம் சுற்றுறதுலையும் கத்தி சென்ற போகிறதுல கூட அந்த காலத்தில் முறையாக பயின்று இருக்கக்கூடியவர் அம்மையார் ஜானகி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் நாட்டிய நாடகங்களை நடத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, ஆங்கிலம் என 6 மொழிகளையும் அறிந்தவர் தான் அம்மையார் ஜானகி அவர்கள். மிக சிறந்த பாடகியாகவும் இருந்திருக்கிறார். 2 பாடல்களை படத்தில் அவரே பாடி இருக்கிறார். மக்கள் தலகத்தை போல கொடைத்தன்மையிலும்
அதை அப்படியே பின்பற்றி இருக்கக்கூடியவர் அவர். இத்தகைய பல்துறை ஆற்றல் பெற்றிருக்கக்கூடியவர். அதற்கு தான் இன்றைக்கு விழா நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் பிக்சர்ஸினுடைய நிர்வாகிகள் ஒருவராக விளங்கியிருக்கிறார். அப்போல்லாம் பெண் மேக்கப் மேன்லாம் கிடையாது, ஆண் மேக்கப் மேன் தான். அதனால் அவரே மேக்கப் போட்டுப்பாங்க. ஆக தனக்காக மேக்கப் போட்டுக்கொண்டு நடித்தவர் அவர். 31 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சராக அவர் விளங்கியிருக்கிறார் என்பதற்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக, அம்மையார் ஜானகி அவர்கள் கதாநாயகியாக நடித்த முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா மருத நாட்டு இளவரசி. அதை எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதில் என்ன வேடிக்கைனா 3 முதலமைச்சர்கள் நடித்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா மருத நாட்டு இளவரசி தான். எம்ஜிஆர், அம்மையார் ஜானகி, தலைவர் கலைஞர், 3 பேரும் பங்கெடுத்தவர் அந்த வரலாறு. அந்த படப்பிடிப்பின் போது தான் இருவருக்கு காதல் ஏற்பட்டது என்று கலைஞர் அவர்கள் ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களும் ஜானகி அவர்களும் இணைந்து நடத்த முதல் படத்தை சொன்னேன். கடைசி படம் என்ன தெரியுமா? நாம். இதற்கு கதைவசன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதனால் தான் நாம் பிரிக்க முடியாதவர்களாக இன்றைக்கு இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதை உணர்த்தக்கூடிய வகையிலே தான் லதா ராஜேந்திரன் அவர்களும் குமார் ராஜேந்திரன் அவர்களும் என்னை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள். என்னுடைய வாரிசு ஜானகி மட்டும்தான் என்று உயிர் எழுதி வைத்திருந்தார் மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்கள். மனைவி என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, திரையுலகத்திலும் அரசியல் உலகத்திலும் பக்கபலமாக அவருக்கு இருந்தவர் ஜானகி அம்மையார் அவர்கள். மக்கள் திலகம் அவர்களால் உருவாக்கப்பட்ட காது கேளாதோர் பேச முடியாதோர் குழந்தைகள் இல்லத்தை சிறப்பாக நடத்தியவர் மட்டுமல்ல, இந்த கல்லூரியையும் தொடங்கியவர் அம்மையார் அவர்கள். 1991 முதல் 95 வரை இதற்கான அனுமதி அவரால் பெற முடியாமல் இருந்துச்சு. அது என்ன சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலை என்பதை நான் விளக்க விரும்பலை. ஆனால் கல்விக்கான கருணை வடிவமாக அம்மையார் ஜானகி அவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக அனுமதி கொடுத்தார்கள். அந்த நன்றியின் அடையாளமாகத்தான் நீங்களும் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். நான் இங்கு வருவது முதல் முறையல்ல. வரவேற்பு ஆற்றுகிற போது சொன்னார், ஏற்கனவே நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்தபோது இங்கே ஆண்டு விழா நடைபெற்ற போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது முதலமைச்சராக வருகை தந்திருக்கிறேன். முதலமைச்சர் வருகிறார்னு சொன்னாங்கன்னா கோரிக்கை இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு கடிதம் லதா ராஜேந்திரன் அவர்களால் தரப்பட்டிருக்கிறது. அரசின் எண்ணம் எதுவோ அதே நோக்கம் கொண்டதாக இந்த கோரிக்கைகள் அமைந்திருப்பது உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சைகை மொழியை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மொழிப்பாடமாக அறிமுகப்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளின் மாற்றுத்திறன் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் தேவைகளை கருத்திலே கொண்டு சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் துறையை நான் தான் கையில் வச்சுருக்கிறேன். முதலமைச்சருங்கிற முறையில் அதை நான் தான் கையில் வச்சுருக்கிறேன். அந்த வகையில் லதா ராஜேந்திரனுடைய கோரிக்கைகள் அவருடைய செயல் திட்டம் ஆக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். கலைவாணர் ராஜா சாண்டோ என்கிற பெயரில் விருதுகளை வழங்கியவரும் கலைஞர் அவர்கள்தான். அதேபோல் எம்ஜிஆர் பெயரில் விருதுகளை வழங்கி அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பராமரிப்பு இல்லாமல் இருந்த எம்ஜிஆர் நினைவிடத்தை நவீனமாக கட்டியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த நட்பின் தொடர்ச்சியாகத்தான் இந்த விழா நடைபெறுகிறது. ஜானகி அம்மையாரினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டப்போ கிரீடத்தை தலையில் சூட்டிவிட்டு தலையை வெட்டியது போல இருக்கிறது என்று எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா கொடுத்து விட்டு ஜானகி அம்மையுடைய ஆட்சியை கலைத்தார்கள் என்று கண்டித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு அதையும் மறந்துடக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தப்போ அண்ணா சாலையில் இருந்த தலைவர் கலைஞர் சிலை உடைக்கப்பட்டது. உடனடியாக அம்மையார் ஜானகி அவர்கள் கலைஞருக்கு ஃபோன் போட்டு வருத்தம் தெரிவித்தார். வருத்தம் தெரிவித்தது மட்டுமல்ல, அதை நானே பொறுப்பேற்று கட்டித்தரேன்னு சொன்னார். அந்த நல்ல உளத்தை நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். ஆக திராவிட இயக்க கொள்கைகள் மீதும் தலைவர் கலைஞர் மீதும் மாறாத பற்று கொண்ட அம்மையார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் காரணமாக
வளர்த்தெடுக்கப்பட்டதே இந்த தமிழ்நாடு, நவீன தமிழ்நாடு தான். இந்த அரங்கில் பார்க்கிறேன் இத்தனை பெண்கள் குழுமியிருக்கிறீங்க, படித்து படிக்க வந்திருக்கிறீங்க. இந்த காட்சியை 60 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்க முடிந்ததா என்றால் பார்க்க முடியல. ஆக இப்போ பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். ஆக அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை தான் கல்வியில், வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் பங்கு வேண்டும் என்பதற்காக உழைத்த இயக்கம் திராவிட இயக்கம். இதனுடைய அடிப்படை லட்சியங்கள் மீதும் எம்ஜிஆர் அவர்கள், ஜானகி அவர்களும் பற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்தார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி இயக்கம் கண்டாலும் தனது கொள்கையில் அன்னாயிசத்தை அவர் கட்டி காத்தார்கள். அன்னாயிசம் என்று சொன்னால் சாதியற்ற சமதர்ம பகுத்தறிவு சமுதாயத்தை ஜனநாயக வழியில் நிறைவேற்ற உழைப்பது தான் அன்னாயிசம் என்று அவரே வரையறுத்து சொல்லியிருக்கிறார். இத்தகைய அன்னாயிசத்தை உண்மையான பற்று கொண்டவர்கள் அனைவரும் திராவிட கொள்கைகளை காக்கும் கடமை இருக்கிறது. அதனை நினைவூட்டக்கூடிய வகையில் தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. எனவே திராவிட இயக்க கொள்கைகளை காப்பதும், அதன் மூலமாக தமிழ்நாட்டை மேன்மைப்படுத்த செய்வதும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜானகி அம்மையார் அவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். அதுதான் நம்முடைய நன்றி கடனாக இருக்கும். நாளை நமதே, நாளை நமதே என்ற உணர்வோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.